शांति जैसे भक्ति मार्ग में नियम है कि जितना भी आपके पास स्थूल धन है तो उसके लिए कहते हैं दान करो सफल करो तो बढ़ता जाएगा ये भक्ति मार्ग के लिए பொருள் இருக்கிறது செல்வம் இருக்கிறது அப்படின்னா அதை அதிகரிப்பதற்கு மற்றவர்கள் என்ன சொல்வாங்களா நல்ல தானம் பண்ணுங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அந்த செல்வம் நிரம்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் தானம் செய்யுங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்வாங்களா அதாவது நல்ல காரியத்திலே பயன்படுத்துங்க அப்ப உங்களுடைய செல்வம் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க அது போல சஃபல் கர்ணிக்குள்ளையே பக்தி மேபி கித்தன உமங்கு உற்சாக படாதே பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செலவழிக்கிறதுக்காக நற்செயல்களுக்கு பயன்படுத்துவதற்கு யாருமே அஞ்சுவது கிடையாது அப்ப நல்ல ஊக்கம் உற்சாகம் கொடுத்து மற்றவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அதை செலவழிக்க வைக்கிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட நற்செயல்கள்ல ஈடுபடுத்துறாங்க எனவே பாபா என்ன சொல்றாருன்னா நேத் எனவே நீங்கள் கூட சோதனை செய்து பாருங்கள் அனைத்து பொக்கிஷங்களையும் நான் எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றேன் பயனுள்ளதாக அவற்றை ஆக்கி இருக்கிறேனா அப்படின்னா வீணாக்காம அதை நான் பயன்படுத்தி இருக்கேனான்னு சோதிச்சு பார்க்கணும் கஜானே கர்ச் ஹோ லேக்கின் பிராப்தி ஹோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் குறைவாக செலவாகட்டும் ஆனால் அவற்றுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி அல்லது பலன் அதிகமானதாக இருக்கட்டும் சாதாரண வியக்தி மினிட் சஃல் தா பிராப்தி கரு சக்தே ஆகண்ட் மருசக்தே இதற்கு பாபா உதாரணம் சொல்றாரு சாதாரண ஒரு மனிதர் அதாவது ஞானம் தெரியாத ஒரு மனிதர் இரண்டு அல்லது நான்கு நிமிஷங்கள் யோசித்த பிறகு தனது சங்கல்ப சக்தியை செலவழித்த பிறகு ஒரு காரியத்தை மேற்கொள்ளுகின்றார் பிறகு அதில் வெற்றியை அவர் அடைகின்றார் என்றால் நாம அதாவது பாபாவுடைய ஞானம் தெரிந்த குழந்தைகளான நாம அந்த காரியத்தை ஓரிரு செகண்டிலேயே யோசித்து பார்த்து செய்து முடித்து விட முடியும் அப்ப இரண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் ஒருவர் செலவழிக்க கூடிய நேரத்துக்கும் அதை ஓரிரு வினாடிகளிலேயே ஒருவர் முடித்து விடுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்க இல்லையா அதனால பாபா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா ஜிஸ்கோ சாக்கார் மேபி பிரம்மா பாப் கேத்தே தே கம் கர்ச்சா பாலா நஷீன் இதைத்தான் சாக்கார ரூபத்திலும் கூட பிரம்மா பாபா குறைந்த செலவில் அதிகமான லாபம் குறைந்த செலவில் அதிகமான பலன் அடைவது என்று சொல்லியிருந்தார்கள் பிராப்தி செலவு குறைவாகவே இருக்கட்டும் ஆனால் அதற்கு கிடைக்கின்ற பலனானது நூறு மடங்கு அதிகமாக இருக்கட்டும் இசுசே ஜோ சமை சங்கல் கி பட்சத்து ஹூகி அவுரோகி சேவாமே லகாசகிங்க இதன் மூலம் நாம் சேமிக்கின்ற நேரத்தையும் மற்றும் சங்கல்பங்களையும் மற்றவர்களுடைய சேவையிலே நாம் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி நம்ம எந்த நேரத்தையும் எண்ணங்களினுடைய சக்தியையும் அதிகமாக செலவாகாம பார்த்து பார்த்து சேமித்து வைப்போமோ அது எதற்காக அப்படின்னா மீண்டும் அது மற்றவர்களுடைய நன்மைக்கு வேறு வேறு விஷயங்களை யோசிக்கிறதுல திட்டம் போடுறதுல பயன்படுத்த போறோம் அதே மாதிரி நாம் வீணான வழியிலே செலவழிக்காமல் சேமித்திருக்கக்கூடிய நேரத்தை மற்றவர்களுடைய சேவைக்காக நாம பயன்படுத்த முடியும் எனவேதான் பாபா சொல்றாரு குறைந்த செலவு அதிகமான பலன் குறைந்த செலவு எந்த செலவு சங்கல்பம் மற்றும் சமயம் என்பதிலே இன்றைக்கு கவனம் செலுத்துவோம் ஒன்று செலவழித்து நூறு மடங்கு பலன் பெறுவதைப் போன்ற மிக உயர்ந்த சங்கல்பங்களை நாம உருவாக்கி நேரத்தையும் மிச்சப்படுத்துவோம் நன்றி பாபா ஓம் சாந்தி